இவங்க கொரோனாலனால இறந்தாங்க ஆனா அவங்களுக்கு வந்து க்ரானிக் கண்டிஷன்ஸும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி டெத் சர்டிஃபிகேட் எழுதணும். யாருக்கெல்லாம் மெக்கானிக்கல் வெண்டிலேஷன் கொடுக்குறீங்களோ கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லிச்சுன்னா நான் உங்களுக்கு $29,000 வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கு. இந்த காரணத்தினால தான் தப்பான ட்ரீட்மெண்ட்னால நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. ஆனால் என்ன இருக்குன்னா அக்டோபரில் சூசைடில் வந்து ஒரு இவ்வளோ பேர் வந்து இறந்து போயிருக்காங்கன்னா அந்த கவுண்ட் வந்து வருஷம் ஃபுல்லாக வந்து கொரோனாவில் எவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்களோ அதோட வந்து அது ஜாஸ்தியாக இருக்கும். இந்த லாக்டவுன் டைத்தில் என்ன இருக்குது, நிறைய பேருக்கு வந்து வேலை இல்லாமல் வந்து போயிருக்கல, ஆனால் பணக்காரங்களுக்கு அவங்களுக்கு இன்னும் காசு வந்து தான் இருக்குது. இந்த கொரோனா டைத்தில் மட்டுமே 29 நியூ பில்லியனர்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்காங்க. ஸோ இந்த லாக்டவுன் மூலிமா வயசானவங்களை நம்ம காப்பாற்றணுன்ற பேரில் நிறைய யங்ஸ்டர்ஸை நம்ம இழந்துருக்கோம். ஹலோ கைஸ், நான் உங்கள் ஹரிஷ் ஸ்ரீகாந்தன். நம்மளோட மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் க்ரானிக்னு ஒரு வார்த்தை, க்ரானிக் கண்டிஷன்ஸ்னா என்னன்னா இப்போ ரொம்ப நாளாக ஒரு வியாதி வந்து ஒருத்தருக்கு வந்து இருந்துச்சுன்னா அது வந்து க்ரானிக் கண்டிஷன் வந்து சொல்லுவாங்க. இப்போ இந்த கொரோனானால நிறைய பேர் இறந்து போகும்போது அவங்களுக்கு நிறைய க்ரானிக் கண்டிஷன்ஸும் வந்து இருக்குது. அதாவது இப்போ வந்து அவங்களுக்கு வந்து இருதய நோயாளியாக இருக்கலாம், ஒபிசிட்டி அதாவது உடல் பெருமனாக இருக்கலாம், இல்லாட்டி ஆஸ்மா இருக்கலாம், அதை தவிர்த்து அவங்களுக்கு கொரோனாவும் இருந்திருக்கு, அதனால வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ ரெகுலேஷன்ஸ் பிரகாரம் என்ன பண்ணணும்னா டெத் சர்டிஃபிகேட்டில் இவங்க கொரோனாலனால இறந்தாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து க்ரானிக் கண்டிஷன்ஸும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி டெத் சர்டிஃபிகேட்டில் எழுதணும். ஸோ 2020 இந்த சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மாற்றுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அண்டர்லைங் காஸ் ஆஃப் டெத் வந்து கொரோனா இல்லாட்டி கூட, அதாவது அண்டர்லைங் காஸ் என்ன அடிப்படையான காரணம் வந்து கொரோனா இல்லாட்டி, செகண்டரி காஸ் வந்து கொரோனா இல்லாட்டி, ஒன் ஆஃப் த கான்ட்ரிபியூட்டிங் ரீசன்ஸ் வந்து கொரோனா, அதாவது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து கொரோனா இருந்தால் கூட டெத் சர்டிஃபிகேட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா காஸ் ஆஃப் டெத் வந்து கொரோனான்னு வந்து போட்டுறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ஒரு மோட்டர் பைக் ஆக்சிடென்ட்ல யாரும் வந்து இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க சாகும்போது அவங்களுக்கு கொரோனா இருந்துச்சுன்னா ஆக்சிடென்ட்னால அவங்க சாவல, கொரோனால் தான் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு டெத் சர்டிஃபிகேட்டில் அவங்க போட்டுருவாங்களாம். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா தப்பான டெத் கவுண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆகுது, தப்பான ஃபேக் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சார் ரெண்டாவது ரீசன் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எரர்ஸ். மெடிக்கல் எரர்ஸ் என்னன்னா தப்பான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதால நிறைய பேர் வந்து இறந்து போகிறாங்க. 2016 ஜான் ஹாப்கின்ஸ் சொல்லிட்டு அங்கே ஒரு ஸ்டடி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த ஸ்டடியில் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த வருஷத்தில் மட்டுமே 250,000 அமெரிக்கன்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க. எதுனால மெடிக்கல் எரர்ஸ் சரியாக ட்ரீட் பண்ணப்படாததுனால அவங்க வந்து இறந்து போயிருக்காங்க. இதே தான் வந்து கொரோனாவுக்கு வந்து நடக்குது. இப்போது குயின்ஸ்னு சொல்லிட்டு நியூயார்க்கில் ஒரு ஹாஸ்பிட்டலில் அது வந்து எப்பி சென்டர் ஆஃப் எப்பி சென்டர்னு சொல்கிறாங்க. அதாவது நிறைய கொரோனா கேசஸ் வந்து அங்கே இருந்துச்சு. இப்போ அங்கே போயிட்டு யாராவது ஒருத்தர் அட்மிட் ஆகிறான்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கொரோனா இருக்கலாம்னு சஸ்பெக்ட் பண்ணாலும் சரி நிஜமாகவே கொரோனா இருந்தாலும் சரி எதுவுமே வந்து கேட்காம அவங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் வென்டிலேஷன் போய் அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. மெக்கானிக்கல் வென்டிலேஷன் கொடுக்கறதுனால நிறைய பேர் வந்து வந்து இறந்து போயிட்டாங்க. எல்லாருக்கெல்லாம் வந்து மெக்கானிக்கல் வென்டிலேஷன் வந்து கொடுக்கக்கூடாது. அவங்க ஏன் வந்து கொடுத்துருக்காங்கன்னா யாருக்கெல்லாம் மெக்கானிக்கல் வென்டிலேஷன் கொடுக்குறீங்களோ கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லிச்சுன்னா நான் உங்களுக்கு $29,000 வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கு. இந்த காரணத்தினால தான் தப்பான ட்ரீட்மெண்ட்னால நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து கரெக்டான ரீசன் வந்து டெத் சர்டிஃபிகேட் எழுதல, ரெண்டாவது வந்து சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால நிறைய பேர் வந்து இறந்து போகிறாங்க, இதனால டெத் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு. இதை தான் நம்ம மீடியாவில் பார்த்துட்டு ஐயோ நிறைய பேர் கொரோனாவில் இறந்து போயிடலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து பீதி அடைகிறோம். ஸோ 99% ஆஃப் த கேசஸ் வந்து இதனால் வந்து இறந்து போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது, நிறைய வந்து க்ரானிக் கண்டிஷன்ஸ் இருக்குது. அதாவது அவங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் இருந்திருக்கும், இல்லாட்டி டயபிட்டிஸ் இருந்திருக்கும், இல்லாட்டி வந்து ஹார்ட் டிசீஸ் இருந்திருக்கும். இதனால் தான் அவங்க மெயினாக வந்து இறந்து போயிருக்காங்க. இப்போ நீங்கள் 18 இந்த சின்ன ஏஜ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இறந்து போகிறது காரணம் வந்து வெறும் கொரோனா இல்லை, அவங்களுக்கு ஆல்ரெடி ஒபிசிட்டி உடல் பருமன் வந்து இருக்கிறது தான் மெயின் ரீசனாக, ப்ளஸ் ஹைப்பர் டென்ஷன் ரத்த அழுத்தம் இருக்கிறனால தான் அவங்க இறந்து போகிறாங்க. கொரோனாவில் மட்டும் எல்லாரும் இறந்து போகல. நெக்ஸ்ட்டு நம்மளோட பயத்தை இந்த மீடியா வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க, இந்த லாக்டவுன் வந்து போடப்பட்டதுனால நிறைய பேர் வந்து கொரோனாவில் சாவலன்னு சொல்லிட்டு அவங்களால வந்து ப்ரூவ் பண்ண முடியுமா? ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த லாக்டவுன் டைத்தில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தேவையான ட்ரக்ஸ் வந்து சாப்பிட்றதுனாலும் சரி டிப்ரெஷன்னாலையும் சரி சூசைட்னால நிறைய பேர் வந்து இறந்து போகிறாங்க. அந்த கவுண்ட் வந்து இந்த கொரோனாவால் சாவறதோட கவுண்டோட வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ரெண்டாவது அயர்லாண்டு வந்து கவுன்சிலிங்னு சொல்லுவாங்க, நம்ம கவுன்சிலிங்னா இப்போ வந்து ரேப் கோசம் கவுன்சிலிங், பாலியல் கொடுமை அதாவது சைல்டு அபியூஸ் கோசம் இருக்கிற கவுன்சிலிங் வந்து வெறும் July 2020 மட்டுமே 98% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இப்போ மூணாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லாக்டவுன் இல்லாமல் அப்படியே வந்து வெளில போனால் நிறைய பேர் வந்து இறந்து போகிறோம்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஆனால் ஜப்பானில் அப்படியே வந்து ஆப்போசிட்டில் இருக்கு. இப்போ ஜப்பானில் முதல்ல அவங்க லாக்டவுன் வந்து அவங்க செயல்படுத்தவே இல்லை. ஆனால் என்ன இருக்குன்னா அக்டோபரில் சூசைடில் வந்து ஒரு இவ்வளோ பேர் வந்து இறந்து போயிருக்காங்கன்னா அந்த கவுண்ட் வந்து வருஷம் ஃபுல்லாக வந்து கொரோனாவில் எவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்களோ அதோட வந்து அது ஜாஸ்தியாக இருக்கும். இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த லாக்டவுன் டைத்தில் என்ன இருக்குது, நிறைய பேருக்கு வந்து வேலை இல்லாமல் வந்து போயிருக்குல்ல, ஆனால் பணக்காரங்களுக்கு அவங்களுக்கு இன்னும் காசு வந்து தான் இருக்குது. இந்த கொரோனா டைத்தில் மட்டுமே 29 நியூ பில்லியனர்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்காங்க. இப்போ நீங்கள் ஜெஃப் பீசோஸ் எடுத்துக்கோங்க, பில்கேட்ஸ் எடுத்துக்கோங்க, மார்க் ஜக்கர்பர்க் எடுத்துக்கோங்க, வாரன் பஃபெட் எடுத்துக்கோங்க, லாரி எலிசன் எடுத்துக்கோங்க, இவங்க எல்லாத்தோட சொத்து வந்து நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா டைத்தில் மட்டுமே $101.7 billion வந்து ஜாஸ்தியாக இருக்குது. வெறும் மார்ச்லேருந்து June 2020 மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களோட வெல்த் வந்து 26% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இது மாதிரி பெரிய பெரிய ஸ்டோர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி அவங்க மட்டும் வந்து சொத்து சேர்த்துருக்காங்க, சின்ன சின்ன பிஸ்னஸ்லாம் இவங்க வந்து அழிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் 25-44 இந்த ஏஜ் குரூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட டெத் ரேட் மட்டுமே 26.5% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் அதோட டெத்தோட ரீசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 3% தான் கொரோனானால இருக்குது. ஸோ இந்த லாக்டவுன் மூலிமா வயசானவங்களை நம்ம காப்பாற்றணுன்ற பேரில் நிறைய யங்ஸ்டர்ஸை நம்ம இழந்துட்டுருக்கோம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து சிம்பிளான சொல்யூஷன் என்னென்னா
ப்ராசஸ் ஃபுட் வெளி சாப்பாடு போய் சாப்பிடாதீங்க. ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிடுங்க. நிறைய வந்து உடல் பயிற்சி எக்ஸசைஸ் வந்து நீங்கள் பண்ணுங்கள். தேவையில்லாமல் வந்து பீதியை வந்து கலப்பாதீங்க, பயத்தை வந்து கலப்பாதீங்க. இப்போது நிறைய பேர் வந்து ஏசிம்டமேட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அவங்களுக்கு வந்து இந்த கொரோனா வைரஸ் வந்து இருக்குன்றதுக்கு சிம்டம்ஸ் வந்து தெரியவே தெரியாது. அந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் உள்ள லைவான வைரஸ் இருந்தால் கூட அவங்க மற்றவங்ககிட்ட வந்து ஸ்ப்ரெட் பண்ண மாட்டாங்களாம். அந்த மாதிரி ஆளுகளை நம்ம லாக்டவுனில் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், அட்லீஸ்ட் அவங்க போய் அவங்களோட பிஸ்னஸ் பண்ணலாம்ல. நெக்ஸ்ட் வந்து இந்த வைரஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அதில் ரெண்டு பெரிய இஷ்யூஸ் இருக்குது. ஃபஸ்ட் இஷ்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் உடம்புக்குள்ள என்ன மாதிரி வைரஸ் இருக்குது, அது வந்து ஆக்டிவான வைரஸா, லைவான வைரஸா, இல்லாட்டி ரீப்ரொடக்டிவ் அதாவது இனப்பெருக்கம், அதாவது குட்டி போட்டு அது வந்து ஸ்ப்ரெட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிஃப்ரென்ஸாக அவங்களால வந்து கண்டுபிடிக்க முடியல. ஏன் வந்து இந்த டிஃப்ரென்ஸ் வந்து இம்பார்ட்டன்னா, இப்போ வந்து இந்த நான் ரீப்ரொடக்டிவ் வைரஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது அது வந்து அவ்வளோவா வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் அவ்வளோ லேஸில் வந்து சிக்காக மாட்டீங்க, நீங்கள் சிக்காகட்டி மற்றவங்களுக்கு இந்த வைரஸ் வந்து கொடுக்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி ஆளுங்களை லாக்டவுனில் போடாமல் நம்ம வந்து வெளில விடலாம். ரெண்டாவது, நிறைய ஃபால்ஸ் பாசிட்டிவ்ஸ் வந்து இந்த பிசிஆர் டெஸ்டிங் மூலமா வந்து வருது. ஸோ அந்த ஃபால்ஸ் பாசிட்டிவ் ஏன் வருதுன்னா, இப்போ இந்த நேசல் ஸ்வாப்லேருந்து ஆர்என்ஏன்னு ஒரு காம்போனன்ட் எடுக்கிறாங்க, அந்த ஆர்என்ஏவை அவங்க அப்படியே வந்து டிஎன்ஏவாக மாற்றிட்டு, டிஎன்ஏ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும் இல்லையா, ஸோ அதோட சைஸ் வந்து முதல்ல பெருசாக ட்ரை பண்ணுறாங்க. பெருசாகிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, அதை ஆம்பிளிஃபை பண்ணுறாங்க. இப்போ இது மாதிரி ஒரு டைம் வந்து ஆம்பிளிஃபை பண்ணால் அதை வந்து ஒன் சைக்கிள்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ஆம்பிளிஃபை பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் ரிசல்ட்ஸ் வந்து தப்பாக வந்து வருமா. ஸோ 35 cycles, 35 times வந்து இந்த டிஎன்ஏ வந்து நீங்கள் வந்து ஆம்பிளிஃபை பண்ணீங்கன்னா அதோட அக்யூரசி நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 3% தான், 97% வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவாக வந்து வருதா. ஸோ அந்த 35 cycles இவ்வளோ வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா டபிள்யூஹெச்ஓல வந்து என்ன ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்கன்னா, நீங்கள் 45 cycles வரையும் நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. யூஎஸில் 40 cycles வரையும் அவங்க லிமிட் வந்து செட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ ஃபால்ஸ் பாசிட்டிவ் வரும். இப்போ இந்த ஃபால்ஸ் பாசிட்டிவ் வந்து நிறைய ஜாஸ்தியாக இருக்கிறதுனால என்ன ஆகுது, இந்த கவுண்டை காமிச்சு லாக்டவுன் வந்து அவங்க செயல்படுத்துறாங்க, இந்த கவுண்டை காமிச்சு நிறைய பேருக்கு வேக்சினேஷன் கொடுக்குறாங்க. இல்லை இன்னொரு நீங்கள் ட்விஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஜோ பைடன் வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் டபிள்யூஹெச்ஓ பேக்ரவுண்ட் என்ன பண்ணுறதுன்னா, இந்த நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் தெரியுமா, இந்த த்ரெஷோல் லிமிட்டாக அப்படியே வந்து கம்மி பண்ணிடுச்சு. கம்மி பண்ணதுனால ஒரே நாள் என்ன ஆகுதுன்னா, நம்பர் ஆஃப் கொரோனா கேசஸ் வந்து ஆல்மோஸ்ட் 60% வந்து கம்மியாகுது. ஹாஸ்பிட்டல் எவ்வளோ பேர் அட்மிட் ஆகிறாங்களோ அது வந்து 50% வந்து கம்மியாகுது. ஆக்சுவலாக வந்து என்ன இருக்கு, இந்த ஃபால்ஸ் பாசிட்டிவ்ஸ்ன்றது வந்து கம்மியாக இருக்குது. ஏன் வந்து கம்மியாக இருக்குது, ஏன்னா சைக்கிள் வந்து கம்மி பண்ணதுனால. ஆனால் மீடியாவில் வந்து என்ன சொல்கிறாங்க, வந்து லாக்டவுன் போட்டதுனால கம்மியாச்சு, நாங்கள் வேக்சினேஷன் கொடுத்ததுனால கம்மியாச்சு, நீங்கள் மாஸ்க் போட்டதுனால கம்மியாச்சு. ஆனால் அதுவாக உண்மை. ஸோ நிறைய பேருக்கு வந்து சிம்டம்ஸ் இல்லாட்டி கூட இந்த ஃபால்ஸ் பாசிட்டிவ்னால தேவையில்லாமல் இந்த லாக்டவுனில் இருக்காங்க, ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நான் போன வாரமே டெக்னோக்ராட்ஸ்னு சொன்னேன் தெரியுமா, இந்த கவர்மெண்ட் இந்த சொசைட்டிலாம் எப்படியான உங்களோட ஃப்ரீடம் வந்து எடுத்துட்டு எப்படியான உங்களை கண்ட்ரோல் பண்ணணும், அதுக்கு தான் இந்த எல்லா பீதியும் அவங்க கிளம்பினிருக்காங்க. கேஸ் இது எல்லாத்துக்குமே என்ன சொல்யூஷன், நம்ம உடம்பு நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம தான் வந்து பார்த்துக்கணும். பீப்புள் ஆர் டைங் வித் கோவிட் ஆஸ் அப்போஸ் டு டைங் ஃப்ரம் இட். ஸோ கொரோனானால வந்து அவங்க சாகலை, கொரோனா இருக்கிறதுனால வந்து அவங்க சாகிறாங்க. ஸோ இது நல்லா வந்து மண்டியில் வந்து ஏற்றுக்கங்க. முதல்ல இந்த 4 questions வந்து நீங்கள் ஆன்சர் பண்ண முடியுங்க. உங்களுக்கு வந்து டயபிட்டிஸ் இருக்கா, ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கா, ஓவர் வெயிட்டாக இருக்கீங்களா, உங்களோட ஃபாஸ்டிங் ட்ரைகிளிசரைட் வந்து உங்களோட ஹெச்டிஎல்லோட வந்து ஜாஸ்தியாக இருக்கா, இது எதுக்கான ஒன்றுக்கு வந்து எஸ்ன்னு ஆன்சர் வந்தால் கூட யூ ஆர் மெட்டபாலிக்லி அன்ஹெல்தி, நீங்கள் ஆரோக்கியமாக இல்லை, உங்கள் ஹெல்த்தை தே செஞ்சு நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ என்ன பண்ணோம், இந்த 4 விஷயத்தை வந்து இன்னிலேருந்து பண்ண ஆரம்பிங்க. முதல்ல வந்து டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஈட்டிங் அதாவது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சொல்லுவாங்க தெரியுமா, எப்படி வந்து நம்மளோட வண்டிக்கு அப்பப்போ மெயின்டெனன்ஸ் தேவையோ அதே மாதிரியாக நம்மளோட உடம்புக்கும் வந்து டெய்லி வந்து மெயின்டெனன்ஸ் தேவை, அந்த மெயின்டெனன்ஸை இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து கொடுக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, 11 AM-7 PM நீங்கள் சாப்பிட்றதுலாம் சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிற நேரத்துலாம் வந்து நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஆல்ரெடி டயபிட்டிஸ் இருந்தால் அது வந்து கண்ட்ரோலாக இருக்கும், பிளட் சுகர் வந்து கண்ட்ரோலாக இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களோட மைட்டோகாண்ட்ரியா நல்லா வந்து வேலை செய்யும். இந்த மைட்டோகாண்ட்ரியான்றது வந்து எனர்ஜி ஃபேக்ட்ரி மாதிரி, எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை மைட்டோகாண்ட்ரியா வந்து நல்ல வேலை செய்யுதோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து நிறைய எனர்ஜி இருக்கும், ரொம்ப உற்சாகமாக நாள் ஃபுல்லாக இருப்பீங்க. கேஸ் ரெண்டாவது, எக்ஸசைஸ்னால் நிறைய நல்ல விஷயம்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். அதனால தான் இந்த 100 Days Challenge நம்ம பண்ணுறோம். ஆனால் அது மட்டும் இல்லை, இந்த கொரோனா டைத்தில் எல்லாருக்குமே காமனாக இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா, அவங்களால சரியாக வந்து மூச்சு விட முடியாது, கரெக்டாக. இந்த மூச்சு விடாததுக்கு வந்து ARDS அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரஸ் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயத்தை, இந்த மாதிரி ப்ரீதிங் ப்ராப்ளம்ஸ் வர விடாமல் இந்த எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு வந்து பண்ணணும். ஸோ ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, வயசாக உங்களோட எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி வந்து கம்மியாகும் இல்லையா, அந்த இம்யூனிட்டி கம்மியாக விடாமல் இந்த எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். மூணாவது, நம்ம எல்லாருக்குமே இப்போ வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படியா நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா இம்யூனிட்டி சரியாக வேலை செய்யாது, இம்யூனிட்டி சரியாக வேலை செய்யாட்டி அந்த வைரஸ் போய் சரியாக போய் நம்ம சண்டை போட முடியாது. அது மட்டும் இல்லை, ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் ஈட்டிங், நிறைய பேர் வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, தம் அடிக்கிறாங்க, இதனாலையும் உடம்பு வந்து அஃபெக்ட் ஆகுது. எப்படி ரிலாக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த சேனல் நம்ம நிறைய வந்து பேசியிருக்கோம். ஸோ இந்த புக்கோட லிங்க் போய் பாருங்கள், எப்படி ரிலாக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து சொல்லியிருக்கேன். முடிஞ்ச வரை நெகட்டிவ் நியூஸ் வந்து படிக்காதீங்க. நிறைய பேர் இறந்து போகிறாங்க, நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்ஸ் போய் அட்மிட் பண்ணுறாங்க, அந்த நியூஸ்லாம் நம்மளுக்கு வந்து தேவையில்லை. ஃபைனலாக வைட்டமின்ஸ். ஸோ இந்த வைட்டமின் டி எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு கம்மியாக இருக்கோ அவ்வளோக்குள்ள கொரோனா உங்களுக்கு வர சான்சஸ் வந்து ஜாஸ்தி. வைட்டமின் டி வந்து கரெக்டான லெவல் வந்து உங்கள் உடம்புல இருந்துச்சுன்னா கொரோனா பாசிட்டிவ் அவ்வளோ ஈஸியாக வந்து ஆகாது. அது மட்டும் இல்லை, வைட்டமின் டி வந்து கரெக்டான கவுண்ட்டில் இருந்துச்சுன்னா 16 different types ஆஃப் கேன்சர் வந்து உங்களுக்கு வரவே வராது. ஸோ முடிஞ்ச வரை நிறைய வந்து சன்லைட்டில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி அட்லீஸ்ட் வந்து டேப்லெட்டான்னு சாப்பிடுங்க.
ஸோ இந்த வைட்டமின் டி வந்து 40 to 60 நானோகிராம்ஸ் பர் மில்லி லிட்டர் இந்த கவுண்டில் வந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொரோனா வந்து உங்களை வந்து அண்டாது. கண்டிப்பாக கொரோனா வராமல் வந்து நீங்கள் இருக்கணும்னா 60 to 80 வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ரொம்பவே அது நல்லது. இதுக்கு மேலே இந்த மெக்னீஷியம், வைட்டமின் K2 இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அது கூட நல்லது. நிறைய சப்ளிமெண்ட்ஸ் என்ன எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இந்த புக்கில் வந்து நிறைய போட்டிருக்காங்க, அதோட லிஸ்ட் வந்து இங்கே போட்டிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு உங்கள் நியூட்ரிஷனிஸ்ட்டையோ டாக்டர்கிட்டயோ பேசிட்டு முதல்ல இந்த வைட்டமின்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிங்க. கைஸ் இந்த புக்கை பொறுத்தவரை எனக்கு ரெண்டு விஷயம் வந்து தனியாக வந்து நிற்கிறது. ஒன்று, இந்த கொரோனா வைரஸ் பின்னாடி கண்டிப்பாக ஏதோ பாலிடிக்ஸ் இருக்குது. ரெண்டாவது, உங்களோட ஹெல்த்து உங்கள் கையில் தான் இருக்குது. முதல்ல உங்கள் உடம்பை வந்து ரெடி பண்ணுங்கள். உங்கள் இம்யூனிட்டி வந்து ஒழுங்காக இருந்துச்சுன்னா எந்த வைரஸும் உங்களை வந்து அண்டாது. ஸோ இந்த புக்கோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லை, நிறைய பிளேலிஸ்ட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தயவு செஞ்சு போய் நீங்கள் பாருங்கள். ஸோ அடுத்த வாரம் வந்து கோல் செட் பண்ணால் மட்டும் போகாது, அது எப்படி செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு நல்ல டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுவரை ஹரி ஸ்ரீகாந்தன் சைனிங் ஆஃப்.